எல்லோருக்கும் ஆச்சரியமா இருக்கா? இன்னைக்கு சமைக்காமலே இன்னைக்கு எடுத்த உடனே சமையல செய்து வச்சிருக்கிறனே, பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் இருக்கான்னு யோசிப்பீங்க. இது பாத்தீங்கன்னு சொன்னா இதுல கருவாடு, சுட்ட கருவாடு இருக்குது. சுட்ட கருவாடு, ஊறுகாய், தேசிக்காய், இங்க மோர் மிளகாய் பொறிச்சு வச்சிருக்கிறேன். பச்சை மிளகாய் இருக்குது, சின்ன வெங்காயம் இருக்குது. இதை பாத்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எதுவுமே இல்லை, எங்களுள்ள பாரம்பரியமான பழங்கஞ்சி, அதாவது பழஞ்சோறு. இதுக்கு நிறைய பேர் இருக்குது, அதை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகின்றேன். இது நாலு விதமாக நான் உங்களுக்கு இந்த பழங்கஞ்சியை செய்து காட்ட போகிறேன். இது மிகவும் சுவையான ஒரு எங்களை தமிழற்ற ஒரு பாரம்பரிய ஒரு உணவு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இன்றைக்கு உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் தேங்காய் பால் விட்டு, பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை உப்பெல்லாம் போட்டு பிணைஞ்சு தேங்காய் பால் விட்டு கரைச்சி செய்து காட்ட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு தயிர் போட்டு தேசி புளி புளிஞ்சு விட்டுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் தனியாக நோம்பெலாம் நாங்கள் பழங்கஞ்சி கரைக்கிற மாதிரி பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை போட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தயிரும் போட்டு கூடவே ஊறுகாயும் போட்டு நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதைத்தான் உங்களுக்கு நான் இன்றைக்கு செய்து காட்ட போகிறேன். இதை பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து இந்த கருவாடு சுட்டு வச்சுருக்கிறேன். இந்த சுட்ட கருவாட்டோட நீங்கள் இந்த பழங்கஞ்சியை குடிச்சிங்கிறண்டா, இப்படி செய்து வச்சுருக்கிற பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை உப்பு போட்டு வச்சுருக்கிற பழங்கஞ்சியை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இந்த சுட்ட கருவாடும் இதுவும் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். இந்த சுட்ட கருவாட்டையும் கடித்து இந்த பச்சை மிளகாயும் இந்த வெங்காயத்தையும் ஒரு கடி கடிச்சிங்கிறண்டா அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்கும். அதே மாதிரி தான் இது வந்து நான் ஊறுகாய் போட்டு கரைச்சி செய்ய போகிறேன். இதுக்கு இந்த ஊறுகாயை தொட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால், இல்லை மோர் மிளகாயை கடித்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த தேங்காய் பால் போட்டு செய்ததுக்கும் இந்த பச்சை மிளகா வெங்காயத்தையும் கடித்து ஒரு துண்டு கருவாட்டையும் கடித்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த தயிரும், இதை நீங்கள் தயிர் போட்டதை வந்து தேசி புளி விட்டதை நீங்கள் சும்மாவே குடிக்கலாம். இப்போ சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொடு சுவையோடு சாப்பிட்றது பிடிக்கும். இதை நான் இப்போ இன்றைக்கு உங்களுக்கு இந்த நாலு விதமான பழங்கஞ்சியை கரைச்சி காட்ட போகிறேன். வாங்கோ இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த நாலு விதமான பழங்கஞ்சியையும் எப்படி கரைக்கலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதுக்கு முதல் இதுவரை எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதாக்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விட்டு அந்த அருகில் தோன்றவுள்ள ஆப்ஷனையும் அழுத்தி விடுங்க. இப்போ வாங்கோ வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இதை எப்படி தயார்படுத்தலாம்னு சொல்லி. இன்றைக்கு நான் இந்த அரிசி எடுத்து, அதாவது கைக்குத்து அரிசி என்று சொல்கிறது, ஊரில் இருக்கிற இந்த கருப்பரிசி புழுங்கல் அரிசி என்று சொல்கிற இந்த அரிசியை தான் நான் இன்றைக்கு சோறு காய்ச்ச போகிறேன். இந்த சோறு காய்ச்சி போட்டு இந்த சோத்தில் இருந்தால் நான் உங்களுக்கு பழங்கஞ்சி எப்படி செய்கிறேன்னு செய்து காட்ட போகின்றேன். இப்போ நான் இதை போட்டு சோறு காய்ச்சி எடுக்க போகிறேன். எடுத்துட்டு உங்களுக்கு பிறகு காட்டுறேன். இப்போ இந்த பழஞ்சோறு அல்லது பழங்கஞ்சி நீராகாரம் என்று சொல்லி இந்த பழஞ்சோத்துக்கு பழங்கஞ்சிக்கு நிறைய பேர் இருக்குது. இந்த பழங்கஞ்சி தயாரிக்கிறதுக்கு நான் என்ன செய்யலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு செய்து காட்ட போகின்றேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நான் இன்றைக்கு மத்தியானம் செய்த உத்தரிசி சோறு, அதாவது புழுங்கல் அரிசி சோறு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சாப்பிட்ட பிறகு மிச்சம் இருக்கிற இந்த ரைஸ் இருக்குது. இது வந்து வெள்ளைச்சோறு இல்லை, புழுங்கல் அரிசி ஊர் குத்தரிசின்னு சொல்கிறது. நிறைய பேர்கள் இருக்குது, கருப்பரிசி புழுங்கல் அரிசி அப்படியெல்லாம் சொல்கிறது. இந்த சோறு மிச்சமாக இருக்கிற இந்த சோத்தில் தான் நான் இந்த பழங்கஞ்சி தயாரிக்க போகிறேன். இதுக்கு நான் இப்போ நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடித்து இரவு நான் இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி வைக்க போகிறேன். வழியாக பழங்கஞ்சி தயாரிக்கிறதுக்கு இப்போ இந்த சோத்துக்குள்ளே நான் தேவையான அளவு தண்ணி, அதாவது இந்த ரைஸை மூடி மேலே நிற்கிற அளவு தண்ணி. இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இதுக்கு நாங்கள் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு வைக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அது சுவையாக இருக்கும். அப்போ நான் இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டு வைக்கிறேன். இப்போ இந்த கல்லுப்பை போட்டுட்டு ஒருக்கா நல்லா இதை கலந்து விட போகிறேன். இப்போ அவ்வளவுதான், இது குறைஞ்சது ஒரு 12 மணித்தியாலமாவது இந்த கஞ்சி வந்து இந்த ரைஸில் தண்ணி ஊறி இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு பழங்கஞ்சி வந்து ரெடியாகும். இப்போ நான் இதை மூடி போட்டு சரியாக 12 மணித்தியால் நான் ஊற வைக்க போகிறேன். 12 மணித்தியாலம்னு சொல்லல, நான் இப்போ இரவு வைக்கிறேன். இதை விடிய நான் எடுத்து உங்களுக்கு
இதை பழங்கஞ்சி எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி செய்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இரவு இந்த மிஞ்சின சோத்துக்குள்ளே பழங்கஞ்சிக்கு தண்ணி ஊற்றி வச்சுனாங்க. இப்போ இது சரியாக ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலே இது இருந்துட்டுது. இப்போ நாங்கள் இப்போ எப்படி பழஞ்சோறு செய்கிறதுன்னு காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ நான் இந்த பழம் சோத்து இந்த பானையில் இருந்து இந்த தண்ணியை வந்து தனியாக எடுக்கிறேன். தனியாக எடுத்துட்டு இந்த சோரை வந்து நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்ற போகிறேன். இப்போ நாங்கள் இதில் எடுத்து வச்சிருக்கிற இந்த சோத்துக்களை நான் இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 25-30 சின்ன வெங்காயம் உடைச்சு நல்லா குட்டி குட்டியாக வட்டி வச்சிருக்கிறேன். இந்த சின்ன வெங்காயத்தையும் நான் இதுக்குள்ளே போடுறேன். கூடவே இதில் நான் உரைப்புக்கு தேவையான அளவு, நீங்களும் உங்களில் உரைப்புக்கு தேவையான அளவு பச்சை மிளகா போடலாம். இதில் நான் ஒரு 7-8 பச்சை மிளகா எடுத்து சின்ன சின்ன வட்டி வச்சிருக்கிறேன். இப்போ அதையும் போடுறேன். கூடவே இதில் ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து நல்லா குட்டி குட்டியாக, பெருசாக வெட்டினா உங்களுக்கு வாய்க்க கடிபடும், அப்போ நல்லா குட்டி குட்டியாக வட்டி வச்சிருக்கிறேன். வளைவி சுத்தம் செய்துட்டு இப்போ அதையும் போடுறேன். கூடவே இதுக்கு கொஞ்சமாக உப்பு போடுறேன். நான் ஏற்கனவே உப்பு போட்டேன், நாங்கள் கொஞ்சமாக இப்போ உப்பு போடுறேன், ஏன்னா அந்த உப்பு போதாது. அப்போ இவ்வளோத்தையும் நீங்கள் கவனிக்கணும். பழங்கஞ்சி தயாரிக்கிறதுக்கு உண்மையிலே நீங்கள் கையால் தான் நீங்கள் இதை பிணைஞ்செடுக்கணும். நீங்கள் கரண்டியாலேயோ அல்லது பிளைண்டரால் அடித்தோ இதை பழங்கஞ்சியே செய்யக்கூடாது. கையை வடிவாக சுத்தம் செய்து கழுவிட்டு இந்த கையை வச்சு நீங்கள் பிணைஞ்சா தான் இந்த பழங்கஞ்சிக்கு ஒரு தனிச்சுவை வரும். இப்போ நான் இதை இந்த இதை பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு இதை கையால் நான் பிணை அந்த கையால் நீங்கள் பிணையக்க கையில் மோதிரங்கள் இருந்து அது எல்லாத்தையும் கலட்டிட்டு நீங்கள் வடிவை வையா சுத்தம் செய்து போட்டு நீங்கள் பிணையணும். இப்போ இதை நல்லா இருக்கா பிணைஞ்சு எடுப்போம். அப்போ தான் இந்த கருவேப்பில பச்சை மிளகா வெங்காயம் எல்லாத்தின் சுவையும் இந்த சோத்தோடு சேர்ந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வடிவாக கையால் நல்லா வடிவாக கரைச்சி இதை எடுத்துட்டேன். நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதுக்குள்ள இந்த நாங்கள் எடுத்து வச்ச இந்த பழந்தண்ணியையும் ஊற்றுவோம். இந்த தண்ணியில் தான் அவ்வளவு சத்தும் இருக்குது. இந்த பழங்கஞ்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் வந்து இப்போ நிறைய நல்ல பாக்டீரியாக்கள் எல்லாம் இதில் போமாக இருக்கும். இப்போ இது உடம்புக்கு மிகவும் நல்ல ஒரு குளிர்ச்சியை தரும். இப்போ இந்த பழங்கஞ்சியை நான் இப்போ உங்களுக்கு ஒரு 4 விதமாக நான் செய்து காட்ட போகிறேன். இதுக்குள்ளே என்னென்ன வித்தியாசமாக செய்ய போகிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த பழங்கஞ்சியை நான் ஒரு 4 பவுலுக்குள்ளே தனியாக எடுக்க போகிறேன். எடுத்துட்டு நான் உங்களுக்கு இதுக்கெல்லாம் என்னென்ன போட போகிறேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக நாங்கள் பழங்கஞ்சி கரைக்கிறது இப்படித்தான். இப்போ இது ஒன்று நான் எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றதுக்குள்ளே நான் வந்து ஒன்றுக்குள்ள இப்போ சில பேர் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஊறுகாயும் போட்டு கரைப்பினோம். அப்போ நான் அதால் கொஞ்சமாக ஊறுகாய் இதுக்கு போட போகிறேன். அந்த ஊறுகாயையும் சேர்த்து பிணைவினோம். அது ஒரு வித்தியாசமான ஒரு சுவையாக இருக்கும். ஆனால் எனக்கு இந்த ஊறுகாய் போட்டு பிணைகிறது எனக்கு பிடிக்காது. இப்படியும் செய்யலாம் இந்த பழஞ்சோத்துல எனக்கு காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு இதுக்காக ஊறுகாய் போடுறேன். கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நான் கொஞ்சமாக தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த தயிரும் கொஞ்சம் போடுறேன் அந்த ஊறுகாயோட. இப்போ இந்த தயிரும் ஊறுகாயும் சேர்த்து நாங்கள் ஒருக்கா நல்லா இதை கலந்து விடுவோம். இப்போ இது ஒரு வித்தியாசமான ஒரு சுவையாக இருக்கும். மனைமனாக்களுக்கு இது பிடிக்கும், ஆனால் சிலருக்கு இது பிடிக்காது. இது ஒரு வித்தியாசம். சில பேர் வந்து இந்த பழஞ்சோத்தை ஊறுகாயோட தொட்டு சாப்பிடுவார்கள். ஆனால் ஒரு சிலர் இந்த ஊறுகாயையும் சேர்த்து இதோட பிணைஞ்சு சாப்பிடுவார்கள். நான் இப்போ எல்லாத்தையும் ஒரே தான் செய்துட்டு நான் வேறு வேறு ஃப்ளேவரை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இப்போ இது ரெடி ஆகிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஊறுகாய் போட்டு நான் ஊறுகாயும் தயிரும் போட்டு கலந்தது ரெடி ஆகிட்டுது. இப்போ இதில் தனியாக தயிர் போட்டு தான் சில பேர் சாப்பிடுவினா தனியாக தயிர்ன்னு சொல்லி நான் நார்மலாக போட்ட பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை அதுகளோட உப்பு எல்லாத்தையும் சேர்த்து இந்த தயிரும் போட்டு பிணைஞ்சு சாப்பிடுவார்கள். இதுவும் ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்கும். அப்போ நான் அதால் இப்படியும் ஒரு இதை செய்து காட்டுறேன். இதுக்குள்ள இந்த தயிரை போட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன போட்டு செய்ய விருப்பமோ அதை எல்லாத்தையும் தண்ணியை முடக்கும் முதல் அந்த பொருட்களை போட்டு கையால் ஒருக்க நல்லா பிணைஞ்சிட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறம் தான் தண்ணியை கலந்து விடணும். அப்போ தான் உங்களுக்கு சோத்தோட இந்த சுவை எல்லாம் சேர்ந்து வரும். இந்த தயிர் போட்டு கலந்தது ரெடி ஆகிட்டுது. இதுக்குள்ள இந்த தயிரோட கொஞ்சமாக ஒரு தேச்சி புளியும் கொஞ்சம் புளிஞ்சு விடுவினோம். அப்போ அதுவும் ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்குது. நாங்கள் இதுக்குள்ளே ஊறுகாய் போட்டு நாங்கள் இதுக்குள்ள தயிரை போட்டு கொஞ்சமாக தேச்சி புளிஞ்சு விடுறோம். இப்போ இது ஒருக்கா நல்லா கலந்தாச்சு. இப்போ இது ரெடி ஆகிட்டுது. அடுத்தது இதை பார்ப்போம் அடுத்தது என்ன போடுறதுன்று. அடுத்தது இந்த கலவைக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எனக்கு மிகவும் பிடிச்ச. எங்களோட ஊரில் நாங்கள் இப்படித்தான் பழஞ்சோறு கரைப்போம். நாங்கள் எப்பவும் பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை போட்டுட்டு தண்ணியை விட்டெல்லாம் நல்லா உப்பெல்லாம் போட்டு பிணைஞ்சிட்டு இதுக்குள்ள தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுக்கிறேன். தேங்காய் பால் நல்ல முதல் பால், அதாவது நல்ல திக்கான பால் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாலை விட்டு
கரைக்கிறது. நாங்கள் இப்படி தான் எங்களோட ஊரில் செய்வோம். அப்போ அதையும் நான் உங்களுக்கு இதில் செய்து காட்டுறேன். இந்த தேங்காய் பாலை விட்டு ஒரு முறை குடிச்சு பாருங்க, மிகவும் ஒரு சுவையான நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இதையும் போட்டு இருக்கா நல்லா கலந்து விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பால் விட்டு கலந்த இந்த பழங்கஞ்சியும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டது. இப்போ நாலு விதமான பழங்கஞ்சி உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி செய்து காட்டியிருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நோமலாக பச்சை மிளகா வெங்காயம் போட்டு உப்பு போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு பிணைஞ்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நாங்கள் பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை உப்பு போட்டதோடு சேர்த்து தயிரும் போட்டு ஊறுகாய் போட்டு செய்திருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நாங்கள் இப்போ செய்தது தேங்காய் பால் விட்டு நாங்கள் வளமையாக செய்த இந்த பழங்கஞ்சியோட தேங்காய் பால் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தயிர் போட்டு இதில் தேசி புளி புளிஞ்சு விட்டுருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் ஒரு முறை இந்த பழங்கஞ்சியை செய்து இதில் இந்த நாலு விதமானது உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். இந்த நாலு விதமானதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஒரு முறை நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கோ. இந்த நாளும் மிகவும் நல்ல சுவையாக இருக்கும். இது உடலுக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு, எங்கள தமிழருடைய பாரம்பரிய பழமை வாய்ந்த ஒரு உணவு. இன்றைக்கு வெளிநாடுகளில் கூட இந்த உணவை இதுதான் சத்துமிக்க ஒரு உணவுன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிற ஒரு உணவு. இதை நீங்களும் ஒரு முறை செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக்களோட ஷேர் பண்ணுங்கோ. இதுவரை எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதாக்கள் சப்ஸ்கிரைப் செல்லுங்கோ, செய்து கொள்ளுங்கோ. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்கோ. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சமையலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் என்னவா, நன்றி.